கிராமத்து கதையில் நடிக்கப் போகும் தளபதி. தளபதி படம் என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எதிர்பார்ப்பு எகிரும். ஒவ்வொரு முறையும் அவர் நடிக்க இருக்கும் படங்கள் குறித்த தகவல் வெளியானால் அது நிச்சயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தும். விஜய் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் நடித்திட்டு இருக்காரு. இந்த படத்தை அடுத்து அவர் யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்ற பேச்சும் கிளம்பியிருக்கு. அடுத்ததாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் தளபதி 65 படத்தில் நடிக்க இருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக இசையமைப்பாளர் தமன் தளபதி விஜயுடன் இணைகிறார். வைரஸ் லாக்டவுன் முடிந்த பிறகு இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. தளபதி விஜய் அடுத்ததாக மெர்சல் தயாரிப்பு நிறுவனமான தேனாண்டல் பிலிம்ஸ் நிறுவனத்துடன் தளபதி 66 படத்திற்காகவும், அடுத்ததாக செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பாக தயாரிப்பாளர் லலித் குமாருடன் தளபதி 67 படத்திற்காக இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் கிராமத்து பின்னணியில் ஜாலியாக நடித்து ரொம்ப நாளாகிவிட்டதால் அதுபோன்ற படத்தில் நடிக்க விரும்புகிறாராம் விஜய். இதையடுத்து கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை ஆகிய படங்களை இயக்கிய பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் நடிக்கக்கூடும் என்று கூறப்படுது. தளபதி 66 படத்திற்காக 10 மேற்பட்ட இயக்குநர்களிடம் கதை கேட்டிருக்காரு விஜய். அதில் தற்போது இருக்கும் இளம் இயக்குநர்களும் அடக்கம். பலர் சொன்ன கதைகள் தனக்கு பிடித்திருந்தாலும் தன் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையிலான கதைகளுக்கே முன்னுரிமை கொடுத்திருக்காரு விஜய். அந்த வகையில் தளபதி விஜய்க்கு நீண்ட நாட்களாகவே முழுக்க முழுக்க கிராமத்து கதை களத்தை கொண்ட கடைக்குட்டி சிங்கம், விஸ்வாசம் மாதிரியான படங்களில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கு. அதை கதை கூற வந்த இயக்குநர்களிடம் வெளிப்படுத்திருக்காரு. அப்படித்தான் இயக்குனர் பாண்டிராஜ் ஒரு கதை கூறியிருக்காரு. அது நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாம், அது விஜய்க்கு மிகவும் பிடித்திருக்காம். அதோடு அந்த கதையை ஸ்கிரிப்டாக முழுமையாக உருவாக்குங்கள் என விஜய் கூற, பாண்டிராஜ் தற்போது அந்த ஸ்கிரிப்ட் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. அதிலும் எல்லா காட்சிகளுமே யதார்த்தமாக இருக்க வேண்டும் என தன் சொந்த கிராமத்திற்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து ஒரு பக்கம் விவசாயத்தை பார்த்து கொண்டு இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்டை உருவாக்கி கொண்டிருக்காரு பாண்டிராஜ். தளபதி 66 படத்தை இயக்குனர் பாண்டிராஜ் தான் இயக்க போகிறார். இன்னொரு பக்கம் இந்த படத்தை தயாரிக்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டு இருக்காங்க. இதற்கு முன் விஜயின் மெர்சல் படத்தை தயாரித்த தேனாண்டல் முரளி தற்போது கடன் பிரச்சனையில் தவிப்பதாகவும், தன்னுடைய உறவினர்களின் உதவியால் தளபதி 66 படத்தை தயாரிக்க விருப்பமாக இருப்பதாகவும் முரளி தரப்பிலிருந்து விஜய்க்கு தகவல் வந்திருக்கு. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.